குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அப்பளத்தை எப்படி வீட்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ட்ரையான அப்பளத்தை இந்த மாதிரி வச்சுருக்கேன். நம்ம கிட்ட கிளே கட்டர்ஸ் ஆர் குக்கி கட்டர்ஸ் இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கிளே கட்டர்ஸ் நான் எடுத்துருக்கேன். அப்பளத்தில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியை மட்டும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிளேட்டை ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அப்பளம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இந்த கட்டர்ஸ் வச்சு அதை கட் பண்ணிக்கலாம். இங்கே வர ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கட்டர்ஸையும் இந்த மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைக் ஹவுஸ் அண்ட் ரவுண்ட் ஷேப், இந்த மாதிரி நமக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அதை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண எல்லா அப்பளத்தையும் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அப்பளம் சுருளாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்க ஒரு பவுலை வச்சு நம்ம அப்படியே விட்டு 2 hours அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அது காஞ்சிடும். இதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் இந்த அப்பளம் இந்த மாதிரி தான் கலர் மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம நமக்கு தேவையானதை எடுத்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அப்பளத்தை கூட நம்ம கொஞ்சம் சாட் மசாலா அப்படி இல்லை அப்படின்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அப்பள சாட் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.